அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், 9/1/2019 முக்கிய செய்திகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலோக் வர்மா மீண்டும் சிபிஐ இயக்குநராக வந்து நியமிக்கிறார். அதாவது மத்திய அரசு வந்து அலோக் வர்மா வந்து கட்டாய விடுப்பில் இடைக்காலில் வந்து அனுப்பினாங்க. அதுக்காக வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணுறாரு. அதனால் வந்து அதை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சதுனால திரும்ப வந்து அலோக் வர்மா வந்து பதவிக்கு வந்திருக்காரு. இதில் வந்து முக்கியமாக தேர்வுக்கு மட்டும் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதலில் வந்து இவர் வந்து அலோக் வர்மா வந்து இயக்குநராக வந்து ஜனவரி 2017 வந்து நியமிக்கப்பட்டார். அதையடுத்து இவருக்கு வந்து 2 வருட பதவிக்காலம் வந்து வர 31 ஜனவரி 2019 முடிகிறது. அதை வந்து குறிப்பிடத்தக்க பார்க்கணும். அடுத்து வந்து சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு சிபிஐ இயக்குனர் ராகேஷ் அஸ்தானாவுக்கு வந்து சில மோதல்கள் வந்துச்சு. என்ன மோதல்னா, முதல்ல வந்து ராகேஷ் அஸ்தானா அவரை பார்த்து இவர் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் வந்து அவரை லஞ்சம் வாங்கிட்டார்னு சொன்னார். என்னால் ரெண்டு பேரும் சண்டை விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து ரெண்டு பேரையும் கட்டாய விடுப்பில் அனுப்பிச்சிருச்சு. இதான் அந்த கட்டாய விடுப்பில் தான் இடைக்காலில் வந்து நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவரை வந்து இடையில நியமிக்கிட்டாங்க. அதான் வந்து அவர் தான் இடைக்கால இயக்குனர். இதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்பயும் வந்து உள்ளே போயிட்டு அந்த இது அலசுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லை, இது மட்டும் போதும். அதில் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தின் 4B2 அதாவது 2வது பிரிவு குறிப்பிட்டிருந்ததை சுட்டி காட்டி நீதிபதிகள் பேசினதுனால அதை வச்சு போயிருந்தாங்க. அது என்ன பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்யும் உயர்நிலைக்குழு ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ இயக்குநரை பணியிலிருந்து மாற்ற முடியாது என்று தில்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டத்தின் 4B 2வது பிரிவில் குறிப்பிட்டிருந்ததை சுட்டி காட்டியது. அவங்க வந்து கட்டாய விடுப்பில் வந்து சிபிஐ இயக்குனர் தேர்வு செய்யும் குழு வந்து ஒப்புதல் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுறதா அதை வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெருக்கடி சிபிஐ இயக்குனர் இந்த நெருக்கடியெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும், அதனால் அப்போ தான் வந்து அவங்க வந்து மக்களுக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, தனி மாவட்டமாகிறது கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்திலே பெரிய மாவட்டமாக இருந்ததுனால அதை வந்து நிர்வாக சீரமைப்புக்கு நிர்வாக எளிமையாக வந்து நிர்வாகம் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்காக 33வது மாவட்டமாக வந்து கள்ளக்குறிச்சியை உருவாக்கியிருக்காங்க. 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து விழுப்புரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் 7,217 சதுர கிலோமீட்டர் பரப்புடன் 34,52,873 மக்கள் தொகையை கொண்டு வந்தது. இதில் 4 வருவாய் கோட்டங்கள், 9 தாலுகா, 3 நகராட்சிகள், 4 பேரூராட்சிகள், 22 ஊராட்சி ஒன்றியங்கள், 1,099 ஊராட்சிகள் அமைந்துள்ளன. இதில் அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது, 2007ஆம் ஆண்டு பிறகு வந்து அதாவது தமிழகத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது வந்து, அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு பெரம்பலூரிலிருந்து அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதன்பின் 2007 பெரம்பலூருடன் அரியலூர் மாவட்டம் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ வந்து இன்னொரு மாவட்டம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி வந்து ஒரு 33வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிகமாய் விளையாட அதிகமாய் வெல்வோம் அப்படின்னு ஒரு புரியாத மாதிரி தான் கொடுப்பாங்க. நரேந்திர மோடி அரசு கொண்டு இது இப்படி தான் புரியாத மாதிரியே கொடுக்கறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேலையாகவே இருக்குது. அதாவது அதிகமாய் விளையாட அதிகமாய் வெல்வோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவில்லாமல் இருக்குது. என்னன்னு தெரியல, சரி அதை விடுங்க. அதாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு மகாராஷ்டிரா 2019 அப்படின்னு ஒரு கேம்ஸ் வந்து நடக்குது எங்கள் மகாராஷ்டிராவில். இதில் வந்து 6,000க்கும் மேற்பட்ட 17 வயதுக்கு கீழேயும் 21 கீழும் விளையாட்டு வீரர்கள் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன்களிலிருந்து பங்கேற்கிறார். 405 நிகழ்வுகளும் 12 நாள் இந்த விளையாட்டுப் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மொழிகளில் 100 மணி நேரங்கள் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் இதே ஒளிபரப்பு தராங்க. ஏன்னா நேஷ்னல் டிவி என்னாச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. நேஷ்னல் டிவி கொடுக்க வேண்டியதானே. அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்கும் தனி அலுவலர்களுக்கு வந்து பதவி காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது டிசம்பர் 31 வந்து அவங்களோட பதவி காலம் முடிந்தது. ஆனால் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாத காரணத்தினால வந்து அவங்களுக்கு வந்து ஜூன் 30 வரைக்கும் வந்து அவங்களுக்கு பதவி காலத்தை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு செம்ம காமெடியான ஒரு செய்தி, இதை வந்து கண்டிப்பாக நான் வாட்சே ஆகணும், ஏன்னா வந்து உண்மையிலே வந்து காமெடி தான். என்ன அப்படின்னா,
புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் கிராமத்தில் வந்து சுகாதார நல்வாழ்வு முகாம் நடைபெற்றது. அதில் வந்து 100க்கும் மேற்பட்டவர் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமில் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அதில் வந்து இவர் சுகாதாரத்துறை விஜயத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து அதில் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் வந்து ஹெல்மெட் போடலை அப்படிங்கிறத வந்து நம்ம தலை சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி வந்து உச்சநீதிமன்றம் மனுஷு கொடுத்துட்டாரு. அதை வச்சு அவங்க விசாரித்ததில் அந்த நீதிபதிகள் கே.கே. சசிதரன், பி.டி. அதிகேசவலு அவங்க வந்து அவங்க விசாரித்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வந்து சாலை விதியை மீறின மாதிரி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த விஜயபாஸ்கர் வழக்கறிஞர் சொல்லிக்கார், அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் இல்லை, அது யதார்த்தமாக போனதுனால அது பண்ண முடியல அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீ உடனே வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையிலே கரெக்டு தான். ஏன்னா சுகாதாரத்துறையே நீங்கள் வந்து எதுக்கு ஹெல்மெட் அணிய போகிறீங்க அப்படின்னு நம்ம டிராஃபிக் ராமசாமி கேள்வி கேட்டு கரெக்டு தான், மனு கொடுத்தது கரெக்டு தான். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதலீடுகள் அதிகப்படும். அதாவது நார்வே பிரதமர் எர்னா சோல்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவும் நார்வேக்கும் இடையேனா கடல்சார் தொடர்பான ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவும் நார்வேயும் உலக அளவில் முக்கிய கூட்டாளிகள் விளங்குகின்றன. ஐநா நாடுகள் பாதுகாப்பு வழியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது, ஏற்றுமதிக்கு நிலவும் தடைகளை நீக்குவது, பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வகைகளில் இரு நாடுகளும் நெருங்கிய ஒத்துழைப்பை அளித்து வருகின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக அதுக்கப்புறம் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, கடந்த நவம்பர் மாதம் அர்ஜென்டினா நடைபெற்ற G20 மாநாட்டில் வந்து பிரதமர் எர்னா சோல்பர்க் எனக்கு கால்பந்து ஒன்றை பரிசீலித்தார். அதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, கால்பந்தில் கோல் அடிப்பதில் ஐநா சபையின் வளர்ச்சி இலக்குகளை வந்து கோலாக மாற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவர் எர்னா சோல்பர்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற ஒரு உண்மையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் பொருளாதாரமாக விளங்கும் இந்தியாவை தவிர்த்து விட்டு ஐநாவின் வளர்ச்சி இலக்குகளை அடைய முடியாது அப்படிங்கிறது. இது வந்து உண்மையிலே 100க்கு 100 வந்து உண்மையானது. அடுத்து வந்து அவங்க நார்வேலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சாகர்மாலா திட்டத்துக்கு வந்து கப்பல் கட்டுந்தது இது பல அந்த துறைகளுக்கான சார்ந்த மேம்பாடுகளுக்கு வந்து நார்வே நிறுவனங்கள் முதலீடு அதிகரிக்க உள்ளன அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்வே நாடு எங்கே உள்ளது அப்படின்னு மேப்பில் பார்ப்போம். இப்போ கூகுள் எர்த்தில் இந்தியாவிலிருந்து நார்வே நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது பார்க்கணும் அது இதுதான் நார்வே. இந்த மேலே வந்து ஒரு 3 இது மாதிரி இது 2 இது மாதிரி தொங்கி இருக்கும் ஸ்வீடன். எப்போவுமே நம்ம வந்து ஒரு நாடு இருக்க இடத்த வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச நாடுகள் எதுவும் இருந்தால் அதை வச்சு வந்து நம்ம வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா, இப்போ நார்வே இந்த இருக்குது, இந்த நார்வே வந்து இப்போ பார்த்தோம்னா நார்வே வந்து எது பக்கத்தில் அப்படி இப்படி இருக்கும் பார்த்தோன்னா, யூகே இருக்குது பக்கத்தில். இப்போ இந்த யூகே பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது. யூகே, ஐஸ்லாண்டு, இது ரெண்டுமே வந்து நார்வேக்கு பக்கத்தில் இருக்கிறனால இதை வச்சு வந்து நம்ம எளிமையாக வந்து கணிச்சிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நார்வே இருக்குது அப்படின்னு. அது பக்கத்தில் பார்த்தோம்னா ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்ஃப் ஆஃப் பத்தோனியா அப்படின்னு இருக்குது. கல்ஃப் ஆஃப் பத்தோனியா அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது. அதாவது நிலத்தால் சூழப்பட்டு இடையில வந்து கடல், அது வந்து தெரிஞ்சுக்கணும். கல்ஃப் ஆஃப் பத்தோனியா அதுவும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் நிறையா வந்து இதுக்கு எதிர்த்து வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க சபாநாயகர் வந்து ஏற்கிற மக்களவை தலைவர் சுமித்ரா மகாராஜன் வந்து ஏற்கவில்லை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வெளிநடப்பு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ மசோதா நிறைவேற்றம், டிஎன்ஏ மசோதா, டிஎன்ஏ அப்படின்னா டாக்ஸி போனோக்ளிக் அமிலம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மசோதா. அடுத்து வந்து ஸ்டெர்லைட் விவகாரம், அதாவது உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, உயர் நீதிமன்றம் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தடை விதித்தது.
இது மூலமே வந்து ஸ்டெர்லைட் ஆலையை அடுத்து திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த இது வந்து ஃபுல்ஸாக படித்து பாருங்கள். இந்த இது கீழே வந்து இந்த PDF வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மும்பையில் வங்கி திறக்க ஈரானுக்கு மத்திய அரசு அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துறை மற்றும் கடல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் அவர் வந்து நிதின் கட்கரி வந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜவாத் ஷெரீஃப் வந்து சந்தித்த பிறகு வந்து சில பிரச்சனைகள் குறித்து அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வந்தால் ஜவஹர் துறைமுகம் குறித்து பேச்சுவார்த்தை வந்து ஒரு பலனளிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துறைமுகத்தை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த மேப்பில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இது இந்தியா, இந்தியா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரான், ஈரான் வந்து இங்கே இருக்குது. இப்போது அந்த ஜவஹர் போர்ட் வந்து இது. இப்போது வந்து இங்கே வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இப்போ பாகிஸ்தான் வழி தான் போகணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இந்த ஜவஹர் போஸ்ட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போகிற ஆப்கானிஸ்தானு, இது வந்து பாகிஸ்தானு, இது இந்தியா. இப்போ வந்து இப்போ என்ன ஜவஹர் போஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதுவும் ஃப்ரைட் அதாவது சரக்குகள் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ அந்த ஜஃபாகர் ஃபோர்ட் வழியாக நம்ம வந்து இந்தியாவில் இருந்து ஈரான் மூலமாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போயிடலாம். அதனால் வந்து நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பாகிஸ்தான் நமக்கு வந்து எந்த ஒரு உதவியும் தேவை செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு வந்து சில நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அந்த இதில் மூலமாக வந்து அவங்க இந்தியா அது மூலமாக வந்து இந்த போர்ட்டில் வந்து அதுக்காக இந்த போர்ட்டில் வந்து 596 கோடி வந்து இந்தியா வந்து முதலீடு செஞ்சுருக்கு. அடுத்து முக்கியமானது என்னென்னா போக்சோ சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம். இது வந்து எதுக்காக அப்படின்னா குழந்தை பாதுகாக்கும் சட்ட மசோதா தான் இந்த போக்சோ சட்ட திருத்த மசோதா. அதாவது என்னென்னா குழந்தையிடம் பாலியல் தொந்தரவு ஈடுபடும் நபர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது தான் இந்த போக்சோ சட்ட திருத்த மசோதா. அடுத்து முக்கியமான செய்தி என்னென்னா அப்படின்னா அகமதாபாத்தில் வந்து உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து 1982 வந்து கட்டப்பட்ட இந்த மைதானம், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் பேரில் உள்ள இந்த மைதானம் வந்து இடிச்சிட்டு 2015 வந்து இடிச்சிட்டு திரும்ப வந்து கட்டுறாங்க. இதில் வந்து 1.10 லட்சம் பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து பார்க்குற மாதிரி இதை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதில் என்ன முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது அப்படின்னா இது வந்து 63 ஏக்கர் பரப்பில் 700 கோடியில் வந்து இந்த மைதானம் அமைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மைதானத்தை கட்டுமானம் பணியில் இருக்கிற நிறுவனம் என்ன அப்படின்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த மைதானத்தின் கட்டுமான பணிகளை வந்து செய்து வருகிறது. அடுத்து வந்து ஹைப்பர்சோனிக் இன்ஜின்ஸ் சீனா வந்து வெற்றிகரமாக சோதனை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைப்பர்சோனிக் இன்ஜின்களை வந்து எப்பயுமே வந்து ஏவுகணையில் தான் பொறுத்துவாங்க. இவங்க வந்து ஒரு ஆளில்லா விமானத்தில் வந்து பொறுத்திருக்காங்க. அதை வந்து பறக்க செஞ்சு இவங்க வந்து சோதனையில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளில்லா அதாவது ஹைப்பர்சோனிக் அப்படின்னா ஒளியை போல 6 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய விமானம் இது. இதில் வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதால் வந்து இதில் வந்து ஆளில்லா விமானங்கள் வந்து இதை பொறுத்திருக்காங்க. அடுத்து வந்து உலக வங்கி தலைவர் ஜிம் யாங் கிம் வந்து அவர் பதவியில் வந்து ராஜினாமா செய்ய போகிறாராம். எதுக்கு அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் இணைகிறதுக்காக இந்த இதை வந்து அவர் வந்து ராஜினாமா செய்ய இருக்கிறார் அப்படின்னா 3 ஆண்டுகள் முன்னே அவர் ராஜினாமா செய்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டனா. அடுத்து வந்து இவர் வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதி வரை இவரோட பொறுப்பு இருக்கும் வகையில் இவர் வந்து ராஜினாமா செய்வதாக இருக்கா. அடுத்து வந்து அடுத்த அந்த பதவிக்கு யார் வரப்போகிறார் அப்படின்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து முக்கியமாக என்ன பார்த்துருக்கோம்னா அப்படின்னா முக்கியமான செய்திகளை மட்டும் தான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் வந்து அந்த டிஜிட்டல் பரிமாற்றத்தில் வந்து நந்த நீலகிரி இது வந்து முக்கியம், அந்த பேர் மட்டும் தான் முக்கியம். அந்த குழுக்கு வந்து யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா நந்த நீலகிரி. இந்த வீடியோ வந்து தினமணி பேப்பரில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நம்ம பேப்பர் ஃபுல்லாக படிக்கலையா அப்படிங்கிறது இதோட சிறப்பாக வந்து சில சேனலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறுகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அடுத்த முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பரிமாற்றத்தை மேம்படுத்த நந்தன் நீலகேணி தலைமையில் வந்து குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கியில் வந்து அமைச்சிருக்காங்க.